ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு வாஷ் பேஷன் எப்படி மேக் ஓவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தாக வந்துட்டு நான் அதை க்ளீன் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். வெறும் கை கழுவி பழு தேய்க்கிறதுல எப்படி தான் இவ்வளோ அழுக்கு வருதுன்னு தெரியலை. ஸோ இதை வந்துட்டு இன்றைக்கி மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளான். இதுக்கு வந்துட்டு நான் வெறும் 1 ரூபா க்ளீன் ப்ளஷ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த க்ளீனிங் ப்ளஷ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே பிதிக்க விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பு, ஸ்டீல் ஸ்க்ரப்போ இல்லை நம்ம வீட்டில் இருக்க எந்த ஸ்க்ரப் வேணாலும் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சாலே போதும். அதெல்லாம் ரொம்ப வந்துட்டு கரை பிடிக்காது. இந்த பைப்லேயுமே வந்துட்டு எங்களுக்கு நல்ல தண்ணி தான் வருது, உப்பு தண்ணினா தான் கரை பிடிக்கும். சும்மா லைட்டாக அழுக்கு மட்டும்தான். இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சிங்க்கு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். அதோடைய பைப்பு எல்லாமே வந்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா தேய்ச்சாச்சு. இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே புதுசு மாதிரியே இருக்குது. இந்த பைப்புமே நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. நல்லா வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சிங்க் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த மதில் வந்துட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ இதுக்கு வந்துட்டு டேபிள் மேக் ஓவருக்காக வாங்கின வால்பேப்பர் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த வால்பேப்பரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி இதுக்கு அளவாக வந்துட்டு ஒட்டியாச்சு. மார்பிள் ஃபினிஷில் சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த சிங்க்லேயே நான் வந்துட்டு மணி பிளான்ட் வச்சுக்கிறேன். நம்ம வீட்டில் எங்கே பார்த்தாலும் மணி பிளான்ட் இருக்கும், சிங்கில் எல்லாம் மறந்தால் எப்படி. இது வந்துட்டு வெறும் ஸ்வீட் பாக்ஸில் மூடியில் மட்டும் ஹோல் போட்டு மண் போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிறலாம். வேஸ்டான ஒரு பிளாஸ்டிக் கப் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரஷ்ஷு பேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா என்னோடய கிளென்சர் வந்துட்டு வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் நான் வந்துட்டு சிங்கில் வைக்க போகிறேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, என்னாலே நம்ப முடியலை. இந்த சிங்க் மேக் ஓவர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.